arrange the three-tier Panchayat Raj system as per the constitutional provisions. இதில் பஞ்சாயத்து ராஜ் பொறுத்த வரைக்கும் த்ரீ டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. த்ரீ டயர் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 243B இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பஞ்சாயத்து ராஜ் பொறுத்த வரைக்கும் த்ரீ டயர்ஸ் கொண்டு வரணும் எங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு ஸ்டேட்டில் வந்து 20 lakhs மேலே பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் த்ரீ டயர்ஸ் கொண்டு வரணும் எங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ஸ்டேட்டில் வந்து 20 lakhs பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்டில் வந்து 2 tier மட்டும் கொண்டு வந்தால் போதும், அதாவது இன்டர்மீடியட் பஞ்சாயத் தேவையில்லைங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 20 lakhs கீழே ஒரு ஸ்டேட்டில் பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா அங்கே 2 tier மட்டும் கொண்டு வந்தால் போதும். ஸோ இந்த 3 tiers பொறுத்த வரைக்கும் லோவர் லெவல் இருக்கக்கூடியது பஞ்சாயத் ராஜ், செகண்ட் லெவலில் இருக்கக்கூடியது இன்டர்மீடியட், ஹையஸ்ட் லெவலில் இருக்கக்கூடியது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா 3 tiers.